நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கானகமும் பானகமும் என்ற தலைப்பை நான் முதல்ல வாசித்த பொழுது கானகமும் போனகமும் என்று இருக்குமோ என்று நினைத்தேன். அவர் சொன்னார், கானகமும் போனகத்தையும் நீ வைத்துக்கொள், கானகத்தையும் பானகத்தையும் நான் உரைக்கிறேன் என்றார். அந்த கானகத்தையும் பானகத்தையும் இப்பொழுது நாம் கேட்போம். இனி மேடை கருணாகரச்சாரியார் சுவாமிகள் வசம். கானகம் பானகமும் என்றால் என்ன? இந்த கானகம் அப்படிங்கிற தொடரோடு ஒட்டி தமிழில் வரக்கூடிய தொடர் வானகம்னு ஒன்று. கானகமும் வானகமும் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து பேசினா அதற்கு எக்ஸாம்பிள் கொடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய அற்புதமான பாசுரம் இருக்குது, குலசேகர பெருமாளுடைய பாசுரம். பெருமாள் பாடிய பாட்டு அது. குலசேகர பெருமாள் என்று குலசேகர ஆழ்வாரை சொல்வது வழக்கம். ஆழ்வார்கள் எல்லாரையுமே ஆழ்வார்கள் என்ற பெயரிலேயே அழைப்பதில்லை. பொய்கை ஆழ்வார், புதத்தாழ்வார், பேயாழ்வார், மூணாழ்வார், அப்புறம் நாலாவது பிரசித்தமானவர் திருமழிசை ஆழ்வார்னு சாதாரணமாக சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சம் வைணவ கருத்துக்களை நன்கு ஜீரணித்து கொண்டவர்கள் அவரை திருமழிசை பிரான் அப்படின்னு தான் சொல்கிற வழக்கம். அப்புறம் நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், பெரியாழ்வார், அதற்கடுத்தபடி வரக்கூடிய குலசேகர ஆழ்வாரை குலசேகர ஆழ்வார்னு சொல்லுவாங்க சில பேர். ஆனால் சம்பிரதாயத்தில் குலசேகர பெருமாள் என்று தான் அவர் சொல்கிற வழக்கம். குலசேகர பெருமாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம், பெருமாள் ஆகிற ராமபிரான்ட்ட ரொம்ப ஈடுபாடு கொண்டிருந்தார். அவர் ராமனை அனுபவித்த முறையே அழகான முறை. கௌசல்யாக இருந்து ராமனை தாலாட்டு பாடினார். அதேபோல அதே ஆழ்வார் கௌசல்ய நிலையிலிருந்து பாடியவர் தசரதனாக இருந்தும் பாடுறார். தசரதனாக இருந்து ராமபிரானை எப்படி அவர் அனுபவிப்பார் என்ற பாட்டு ரொம்ப அற்புதமான பாடல். தசரதன் ராமபிரானை காட்டுக்கு அனுப்பிச்சிட்டான், கானகத்துக்கு அனுப்பிச்சிட்டான், கைகேயி வார்த்தையினால் அனுப்பிச்சான். ராமபிரானை பிரிந்து உயிர் வாழ முடியலை. ராமபிரான் அயோத்தியை விட்டு போனான், வளநகரை விட்டு போனான். ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு அந்த நகரை வளநகராக பண்ணியிருந்தான். அவன் வளநகர்னால் ஏற்கனவே அழகான ஊர் அது. இன்னும் ராமபிரானுடைய பட்டாபிஷேகத்துக்காக அந்த ஊரில் ரொம்ப ரொம்ப அலங்காரங்கள் பண்ணி அங்கங்கே தோரணங்கள் கட்டி அங்கங்கே வீதிகள் செப்பனிட்டு ராமபிரானுடைய முடிசூட்டு விழாவுக்கு தயாராக இருந்த வளமான நகரம் அயோத்தி. தனக்கு நாளைக்கு முடிசூட்ட போகிறா அப்படிங்கிற ஆசையோடு ராமபிரான் அதெல்லாம் பார்த்துருப்பார் இல்லையா. மறுநாளைக்கு அவருக்கு முடிசூட்டு விழான்னு மன்னன் அறிவிச்சுட்டு அந்த மறுநாள் காலையில் முடிசூட்டுவதற்கு தயாராக வந்திருந்த மகனை, நீ 14 வருஷம் காட்டுக்கு போ அப்படின்னு கைகேயினுடைய வார்த்தையினால் அனுப்பிச்சிட்டான். இது ராமாயணத்தில் நமக்கெல்லாம் தெரிஞ்ச நிகழ்ச்சி தான். ஆனால் அதே எம்பெருமான் காட்டுக்கு போன பிற்பாடு தசரதன் அதை தாங்க முடியாமல் தவிச்சு புலம்பிய புலம்பல், அந்த புலம்பலை அப்படியே பாடுறார் குலசேகர பெருமாள். தானே தசரதனாக மாறி அந்த தசரதன் எப்படியெல்லாம் புலம்பியிருப்பானோ அதையெல்லாம் தன்னுடைய பாசுரத்தில் அற்புதமாக பாடுறார் குலசேகர பெருமாள். ராமா, நீ வளநகரை துறந்து கானகம் போயிட்ட, நீ இல்லாத ஊர் எனக்கு பிடிக்கலை, எனவே நானும் இந்த வளநகரை துறந்து வானகம் போயிடுறேன் அப்படின்னு பாடுறான். கானகம் போனாய் மகனே, உன்னை கானகம் அனுப்பிய இந்த பாவி, நீ இல்லாத நாட்டை விட்டு வானகம் போகிறேன். அது கொஞ்சம் அப்பீலிங்காக இல்லை எனக்கு. நீ கானகம் போயிட்ட, நானும் கானகமே வரேன் அப்படின்னு ஓடி இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு ஏன் வானகம் போகிறேன்னு அவன் பாடுறான். பாட்டு பிரசித்தமான பாடல். தேனகு மாமலர் கூந்தல் கௌசலையும் சுமித்திரையும் சிந்தை நோவ கூனுருவின் கொடும் தொழுத்தை சொல் கேட்ட கொடியவள் தன் சொல் கொண்டு இன்று கானகமே மிக விரும்பி நீ துறந்த வளநகரை துறந்து நானும் வானகமே மிக விரும்பி போகின்றேன் மனுகுலத்தார் தங்கள் கோவே. பிள்ளை பாசம்
அப்பேர் பட்ட புத்திரனை பிரிந்த சோகம், சோகத்தில் மன்னன் பாடுறான் கூந்தல், அழகான கூந்தலையுடைய கௌசல்யை, நிறைய பூ வச்சிருக்கா, அந்த பூவில் தேன் சொட்டுறது. அப்பேற்பட்ட பூ அவர்களுக்கு எத்தனை நாள் இருக்கும்போது தெரியல, ஏன்னா நான் இப்போ வானகம் போக போகிறேன். அப்படி பூச்சூட்டி கொண்டிருக்கிற கௌசல்யை சுமத்திரை ரெண்டு பேரும் மனசு வருந்தும்படியாக கூனுருவின் கொடும் தொழுத்தை, தொழுத்தைனா சர்வன்ட் மைடு, அடிமை வேலைக்காரிக்கு தொழுத்தை என்பது தமிழத்தில் உள்ள அற்புதமான பெயர். அந்த தொழுத்தை, அவள் ரொம்ப கொடும் தொழுத்தை, எவ்வளவு கொடுமையானவள், அவளுடைய கூனை விட அவள் கொடுமையானவள். கூனுருவின் கொடும் தொழுத்தை, அவள் வளைஞ்சிருக்கு உடம்பு, வக்கரமாக இருக்குது, வக்கரமான எண்ணங்களை உடையவளுக்கேற்ற வக்கரமான பாடி, உள்ளத்துக்கேற்ற உடம்பு அவளுக்கு. ஆனால் அவளுடைய கூன் உருவத்தை விட அவளுடைய நெஞ்சம் கொடுமையானது. உருவத்தை விட கொடுமையான நெஞ்சத்தை உடைய அந்த தொழுத்தை வேலைக்காரியினுடைய சொல்லை கேட்டு கொடியவளாக மாறிய கைகேசி, அவள் வார்த்தையை ஏத்துட்டு நீ காட்டுக்கு போயிட்டாய், தேனகு மாமலர் கூந்தல் கௌசலையும் சுவித்தரையும் சிந்தைனோவ, கூனுருவின் கொடும் தொழுத்தை சொல் கேட்ட கொடியவள் தன் சொற்கொண்டு இன்று கானகமே மிக விரும்பி காட்டுக்கு போகும் பொழுது ஐயோ போவேன்ருக்கே, தள்ளெழுத்து இப்படி அப்ப நம்மளை காட்டுக்கு போக சொல்லிட்டானே அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் சித்திரத்தில் எழுதிய தாமரைப்பூ எப்படி ஃப்ரெஷ்ஷாக மலர்ந்த வண்ணமே இருக்குமோ அப்படியே இந்த கட்டளையை மனதிலே ஏற்றுக்கொண்டு முகத்திலே எந்த விதமான விகாரம் மாறுபாடு காட்டாமல் ஏதோ பிக்னிக் போவதற்கு ஆசையோடு எஸ்கர்ஷன் போவது போல மிக விரும்பி நீ போனாய், கனகமே மிக விரும்பி நீ துறந்த வள நகரை, நீ விட்டு போன இந்த வளம் மிகுந்த அழகான அயோத்தியை துறந்து விட்டு நானும் வானகமே மிக விரும்பி போகின்றேன், சொர்க்கலோகம் போகிறேன், மனுகுலத்தார் தங்கள் கோவே, என் வம்சத்துக்கே தலைவனாக இருக்க வேண்டிய ஒன்றை இழந்தேனேன்னு தசரதன் பாடுறத இப்படியெல்லாம் புலம்பியிருப்பான் என்பதை அப்படியே புலம்பி காண்பிக்கிறார் பெருமாள், குலசேகர பெருமாள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வானகமே மிக விரும்பி போகின்றேன், சொர்க்கலோகம் போறேன், மனுகுலத்தார் தங்கள் கோவே, என் வம்சத்துக்கே தலைவனாக இருக்க வேண்டிய ஒன்றை இழந்தேனேன்னு தசரதன் பாடுறத இப்படியெல்லாம் புலம்பியிருப்பான் என்பது அப்படியே புலம்பி காண்பிக்கிறார் பெருமாள், குலசேகர பெருமாள். உங்களுக்கு வேடிக்கையான விஷயம் சொல்கிறேன் இந்த துக்கத்துக்கு நடுவில். அதாவது என் நண்பர் ஒருத்தர் இருந்தார், அவர் எப்போ பாரு கையில் புகை பிடிக்காமல் இருக்க மாட்டார், புகைப்பிடித்தல் உடலுக்கு கெடுதல்னு போட்டுண்டு புகைப்பிடிக்கிற காட்சியை காண்பிக்கிறதுக்கு சரியான ஆளவர். அந்த நண்பருக்கு ஒரே ஒரு சிக்கல், அவ அப்பா ரொம்ப ஆச்சாரம், அதனால் வீட்டுக்கு இவர் நுழைஞ்சவொடனே இவர் முகத்திலிருந்து புகை வாசையும் வச்சுதுன்னா அவர் கொஞ்சம் வருத்தப்படுவார். அதற்காக வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி கடையில் போய் அதுக்குன்னு சில ஐட்டங்கள் பாக்கு போட்டுக்கிறது, இன்னும் சில ஸ்பெஷல் ஐட்டங்கள்லாம் போட்டு முகத்தில் அந்த நாத்தம் தெரியாதபடி வாயில் வீட்டுக்கு வந்து அப்பா முன்னாடி ரொம்ப அடங்கின ஒடுங்கின பிள்ளை மாதிரி அப்பா மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு வாழ்ந்து வந்தார். அவர் அப்பா ஒரு காலத்தில் இந்த உலகத்தை தூட்டு போயிட்டார், அவர் வானகம் போயிட்டார். அப்போ இந்த பிள்ளையாண்டான் என்கிட்ட சொன்னால், இனிமேல் நிம்மதின்னா என்ன, இனிமேல் இந்த பாக்கெல்லாம் போட வேண்டாம் அப்படின்னு தைரியமாக வீட்டுக்குள்ளே வரலாம், இப்போ அப்பாவுக்கு பயப்பட வேண்டாம்னா, நான் சொன்னேன் இனிமேல் தான் ரொம்ப பயப்படணும், இதனால் உங்கள் அப்பா இங்கே இருந்தார் ஆகையினால நீ என்ன செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது, இப்போ வானகத்தில் எல்லாத்தையும் நன்னா பார்ப்பார், அதில் ரொம்ப எச்சரிக்கையாகிடு. அந்த மாதிரி தசரதன் வானகத்துக்கு நாம் போனால் வானகத்திலிருந்து ராமபிரான் கானகத்தில் இருப்பதெல்லாம் என்னால் பார்க்க முடியும், வா போகுன்னு ராமனுடைய நடையழகை பார்த்து பார்த்து ரசித்தவன்னா அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்பதற்காக சொல்கிறான், நான் வானகமே மிக விரும்பி போகின்றேன் மனுகுலத்தார் தங்கள் கோவை. இப்படி ராமபிரான் கானகம் போனான், தசரதன் வானகம் போனான். சின்ன வயசில் நாங்கள் திருப்பாவை சொல்லும்பொழுது அந்த 26 நாளும் தினமும் வெண்பொங்கல் தான் கொடுப்பாங்க கோயிலில், திருப்பாவைக்கு போகிறச்சே வெண்பொங்கலுக்காக தான் முக்கியமாக போகிற வழக்கம் என் சின்ன வயசில், மார்கழி திங்கள் மடி நிறைய பொங்கல் அப்படின்னு பொங்கல் வாங்கி சாப்பிடும். அந்த 27வது பாட்டன்னைக்கு மட்டும் சக்கரை பொங்கல், மற்ற நாளெல்லாம் வெண்பொங்கல், 27வது பாட்டன்னைக்கு சக்கரை பொங்கல். சின்ன வயசில் அந்த கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்னு ஒருத்தர் பாடினார், அப்படி இல்லாத பாட்டுன்னு நான் ஆட்சேபித்தேன், கூடாரை வெல்லம் சீர் கோவிந்தா, இன்றைக்கி வெல்லம் போட்டு பொங்கல்கிறாங்க, அப்படி தாங்க பாட்டு இருக்கணும்,
அந்த மாதிரி ராமன மீனுக்கு உபன்யாசம் பண்ணும் பொழுது போனகம் வருமா? அதெல்லாம் வராது, பானகம்தான் வரும். எனவே கானகமும் பானகமும் தான் கரெக்டு. அப்படியா? ஆமாம், கானகமும் பானகமும் என்பதில் ரொம்ப பொருத்தமான விஷயம் இருக்குது. பானகம் என்பது எதற்கு சாப்பிட்றோம் தெரியுமா? பானகம் என்பது பழைய காலத்தில் ரிஃப்ரெஷிங் ட்ரிங்க்ஸ். பானம்னு சொன்னால் கொஞ்சம் தப்பு, பானகம் என்று சொன்னால் அது அவ்வளோ தவறில்லை. வார்த்தைகள் ஒரு கால் ஒரு வித்தியாசம் இருக்குது. பானகம் என்பது கூட ரொம்ப டயர்டாக களைச்சு போயிருக்கிறவங்களுக்கு ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக கொடுக்கக்கூடிய ட்ரிங்க்ஸுக்கு பானகம்னு பேர். அந்த காலத்தில் பானகம் என்பது நம்ம மக்களுக்கு தெரிஞ்சது நல்ல கல்கண்டால் கரைச்சி அதில் கொஞ்சம் சுக்கு தட்டி போட்டு அதை இந்த வெயிலில் அப்படி ஒரு டம்ளர் சாப்பிட்டா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தெரியும். அப்படி ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பானத்துக்கு, நாம் பருகக்கூடிய பானத்துக்கு பானகம் என்று சம்ஸ்கிருதத்தில் பெயர். அதே தமிழிலும் பானகம்னு வழங்குகிறோம். இப்போ இந்த கானகத்துக்கும் பானகத்துக்கும் என்ன தொடர்பு? கம்மங்கிட்ட போனால் விளக்கமாக சொல்கிறான். அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும். கைகேயி அவள் தன் அரண்மனையில் உட்கார்ந்து ஊஞ்சல் ஆடிட்டுருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்போது கைகேயோட சின்ன வயசுலேயே கல்யாணத்து பொழுதே கைகேயிக்கு கூட வேலைக்காரி அனுப்பிச்சிருக்காங்க. அவாவது பிறந்த வீட்டிலிருந்து கைகேயிக்கு புகுந்த வீட்லேயும் பணிவிட்டு செய்ய வந்திருக்க வேலைக்காரி கோனி, மந்தரை என்று பெயர். அவள் எதிர்ச்சையாக வால்மீகி ராமாயணத்தில் சொல்கிறார், பிராசாதம் சந்திரசங்காசம் ஆறுரோக எதிர்ச்சையா ஞாதிதாசி யதோ ஜாதா கைகேயாஸ்து சகோஷிதா. எங்கேயோ பிறந்தவோ, அயோத்திக்கு ஒது சேர்ந்தா கைகேயோட கூட. அவள் எதிர்பாராத விதமாக, எதிர்ச்சையாக, எதிர்பாராத விதமாக மாடி ஏறினாள். அவள் மாடி ஏறிச்ச எதிர்த்த பங்களா கௌசல்ய பங்களா. கௌசல்ய வீட்டு வேலைக்கார அங்கே ஒரு கழிவு, அதுவும் மாடி ஏறியிருக்கு. அப்படி மாடி ஏறிக்கிச்சு, கீழே பார்த்தா நகரம் முழுக்க ஆனந்தமாக செலிப்ரேட், வள நகரமாக இருக்குது. கௌசல்ய வீட்டு வாசல் ஒரே கூட்டம். அதை பார்த்து கைகேயினுடைய வேலைக்காரி மந்தரை கேட்டால், கௌசல்ய வேலைக்காரி மாடியிலேருந்து மாடிக்கு அஞ்சல் நடக்கிறது என்ன, உங்கள் வீட்டில் அமக்களப்படுறது எனக்கு என்ன விஷயம் தெரியாதவனுக்கு? ராமபிரானுக்கு இளவரசு பட்டம் டிசைட் பண்ணியாச்சு, நாளை காலத்தால் பட்டா விடும் அப்படின்னு அந்த வேலைக்காரி சொன்னான். கிட்டு கிட்டுன்னு மேலேருந்து கழுவி கூறி கீழே இறங்கி வந்தா கௌசல்ய ஆனந்தமாக இருக்கிறத பார்த்தா, பைத்தியகாரி படுத்துட்டு இருக்கே, ஆனந்தப்படுற வேலையா இது? வருத்தப்பட வேண்டிய வேலை, துயரப்படாமல் ஆனந்தப்படுறியே அப்படின்னு கேட்டா. உடனே கைகை கூலா, என்ன துயரம், யாராவது புது போட ஒருத்தருட்டாலா உனக்கு தாங்க முடியலையான்னு கேட்டேன். ஏன்னா கூனியை பற்றி அவளுக்கு தெரியும். நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சொல்கிற போட்ட செய்தியை கேட்டேன்னு அதிர்ச்சி அடைவேன். ராமனுக்கு இளவரசு பட்டம் கட்ட போகிறா, ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகிறதுன்னு சொன்னால் கூனி. உடனே கைகேயி தன் கழுத்தில் இருந்த முத்து மாலையை தூக்கி கூனிக்கு போட்டான். அன்றைய தினத்திலேருந்து ராம பட்டாபிஷேகம் உபன்யாசம் பண்ணால் ஒரு மாலை உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அது கைகேயி தன்கிட்ட இருந்த முத்து மாலையை தூக்கி கூனிக்கு போட்டா. அதை கூனி தூக்கி எறிஞ்சா பிச்சு போயிடுத்து. முத்து மாலை பாண்டியர்களை வென்று போரிலே தசரதன் கொண்டு வந்து ஒரிஜல் முத்து, தூத்துக்குடி கொற்கை முத்து, அதனால் தொடுத்த மாலை, அதை கைகேயி இந்த கூனிக்கு அணிவிச்சிருக்கா. அந்த மாலையை தூக்கி எறிஞ்சா முத்து அங்கங்கே சதறி ஓடிடுத்து. பைத்தியக்காரி அழ வேண்டிய வேலையில் சந்தோஷப்படுறையே, ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறான்னு அவனுடைய அர்த்தம் உனக்கு தெரியலையான்னு கேட்டா. ரொம்ப ராமனுக்கு தான் பண்ணணும், ரொம்ப நல்ல பிள்ளையாச்சே ராமன் என்று கைகேயி வெள்ளந்தியாக தான் சொன்னான். அவன் ராமனை ரொம்ப நேசித்தான், ராமனுடைய கல்யாண குணங்களில் ஈடுபட்டிருந்தா. கூனிக்கு தாங்க முடியல, கூனி கதறா, ஒப்பாரி வைக்கிறான், கம்பன் பாடுறான், நீ துயர் படுக தாதியர்க்கு ஆட்சைய தரிக்கிலேன். ஆமாம், நீ வேணா கௌசல்யுடைய வேலைக்காரியாக போ, ஆனால் என்னையும் கௌசல்ய வேலைக்காரி ஆக்கிடுவியே, அதான் எனக்கு அச்சமாக இருக்குது. ராமனுக்கு பட்டம் கிட்டினால் கௌசல்ய எஜமானியாவா, நீ அவளுக்கு வேலைக்காரி ஆயிரு, நான் கௌசல்யனுடைய வேலைக்காரிக்கு வேலைக்காரி ஆகணுமா, அந்த கட்டம் வந்து கொடுத்தேன்னு கூனி முதல்ல அழுதா. நின் மகன் அவந்தனாய் உவந்தவாறு என் பைத்தியகாரி, உன் பிள்ளைக்கு ராஜ்யம் இல்லைன்னு சொல்கிறேன், அது உனக்கு ஒருவித அதிர்ச்சியும் உண்டாக்கலையே, உன் மகனுக்கு ஒரு கட்டம் வரத்தையே சந்தோஷப்பட்டு பார்க்குறியே, இது இப்படிப்பட்ட ஒரு அம்மாவை நாம் பார்த்ததே இல்லைன்னு கதறினான். பிறந்திலன் பரதன் நீ பெற்றதால், பரதன் ஒருத்தன் பிறந்ததாவே நான் நினைக்கல, என்ன நீனா அவனை பெற்றிருக்க, இப்படி பிள்ளை மீது அன்பில்லாத தாய் உண்டான்னு சாடினான். பரதனும் இளவலும் விரதமாதவும் செய்ய விடுதல் நன்று, பிள்ளைக்கு ஒரு இப்பயே ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சுடு, அங்கிருந்து இங்கே வர வேண்டாம், சத்ருகனோட கூட காட்டில் போய் தவம் பண்ண சொல்லுவோம் பிள்ளைய அப்படின்னு சீண்டி விட்டான். இரத்தல் நன்று, பரதன் செத்து போகிறதே தேவையில்லை இங்கே வந்து வேலைக்காரனாக இருக்கிறதுக்கு அப்படின்னு மேலே அதுக்கு ஆட் பண்ணி சொன்னான்.
போக்கிய பொருள் எனக்கு இன்று பொந்ததால் தசரத மாமன் வீட்டுக்கு போ அப்படின்னு பரதனையும் சத்ருகனையும் அனுப்பிச்ச பொழுது இவ்வளோ அன்போட மாமன் வீட்டுக்கு அனுப்புறானே அப்படின்னு நினச்சேன். அதனுடைய பின்னணி இன்னைக்கு தாண்டி கைகை புரியறது, தன் பிள்ளைக்கு பட்டம் கட்டணும், செல்ல பிள்ளைக்கு அதுக்கு தடங்கலாக உன் பிள்ளை இருக்கக்கூடாதுன்னு விரட்டி இருக்கான். அது உனக்கு புரியலையே, எனக்கே எப்போ புரியறது, உன் மரவண்டிக்கு எப்போ புரிய போகிறதுன்னு கதறினான். தந்தையும் கொடியன் நற்றாயும் தீயனல் எந்தையே பரதனே என் செய்வாய் பரதா, உங்கள் அப்பாவும் சரியில்லை உங்கள் அம்மாவும் தீயவள், உனக்கு நல்ல நினைக்கல, எப்பா பரதா என்ன செய்ய போறியோன்னு ஓன்னு அழுதா. கல்வியும் இளமையும் கணக்கில் ஆற்றலும் வில்வினை உரிமையும் வீரமும் அழகும் எல்லையில் குணங்களும் பரதற்கு எய்திய பரதா, உலகத்தில் பரீட்சை படித்தா நல்ல பதவிக்கு வரலான்னு சொல்வா. நிறைய படித்தடாப்பா நீ குழந்த, படித்தா கூட கிழமை வேண்டாயா, நல்ல யங் லீடர்ஷிப் வேணும் அப்படின்னு இளமையை தூக்கி கொண்டாடுவா. அந்த இளமையும் உங்ககிட்ட இருக்கடா, படிப்பு இருக்கு இளமை இருக்கு, ஆனால் கெப்பாசிட்டி இல்லாமல் இருப்பார், ரொம்ப பேர் எக்ஸிக்யூட் பண்ண தெரியாது. கணக்கில் ஆற்றலும் உனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு, அதெல்லாம் இருக்கு சுவாமி. மன்னனுக்கு சண்டை போட தெரியாதுன்னு சொல்ல முடியாது. வில்வினை உரிமையும் வில்லை எடுத்து போர் புரிதல உன்னை போல உனக்கு ஈக்குவலான ஆள் கிடையாதுன்னு பேர் பெற்றவன் நீ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜானா பிளசண்டா இருக்கணும், ஹீரோனா எப்படி இருக்கணும் அப்படின்னா தலைவர் இருக்கணும்னு நினைச்சா அழகும் உனக்கு அழகும் இருக்கு, இத்தனைக்கு மேல எல்லையில் குணங்களும், உன் குணங்களை வர்ணிக்க முடியாது பரதா, அவ்வளோ நிறைய குணங்கள் உனக்கு இருக்கு, இத்தனையும் வேஸ்ட் வீண். புல்லிடை உகத்த அமுது ஏயும் போல், புல் மேல அமுத கொட்டினா அந்த புல் என்னாகும், அதுக்கு அதோட அருமை தெரியுமா. அந்த மாதிரி உனக்கு இருக்கு இத்தனை குணங்களும் வேஸ்ட் ஆயிடுத்து, இந்த அம்மாவுக்கு பிள்ளையா பிறந்தையே அப்படின்னு அழுதா. ஏண்டி அழற, நானே அழல என் பிள்ளையை பத்தி, நீ ஏன் அழற அப்படின்னு அந்த தொழுத்தை அந்த வேலைக்காரி சொல்ல கேட்டு கூனியை பார்த்து கை கை கேட்டா. சொல்லி வேற ஒரு அர்த்தம் சொல்ற, ஏன் அழற இப்போ, எனக்கு நல்லையும் அல்லை நீ, நீ எனக்கு நல்லவள் இல்லை, என்னவோ பரதன் பரதன் ஒப்பாரி வைக்கிறியே, என் மகன் பரதன் தனக்கு நல்லையும் அல்லை பரதனுக்கு நல்லவள் அல்ல. அப்ப ஜனங்கள்லாம் இந்த கூனி அவளுக்கும் நல்லவள் இல்லை தனக்கும் கெடுதல் நினைக்கிறேன் பாவின்னு நினைப்பாடியப்பா. அத்தருமமே நோக்கின் உனக்கும் நல்லையே அல்லை, வந்து உழுவினை தொண்ட மனக்கு நல்லன சொல்லினை மதியிலா மனத்தோய், மனசுக்கு பட்டதை சொல்றேடி பாவி, விதி உன்னை தூண்டுறது. ராமன் மீது இப்படி பொறாமப்படுறே, ராமனுக்கு தானே பட்டாபிஷேகம் பண்ணணும், அவன் தானே மூத்த பிள்ளை, அதுதான தர்மம் அப்படின்னு கை கை மறுபடியும் ராமனை சப்போர்ட் பண்ணியே பேசினான். பார்த்தா தொழுத்தை வில்லி கொடுந்தொழுத்தை நிறைய டிவிசியில் பார்த்துருக்காவும், கூனுருவில் கொடுந்தொழுத்தை அவ சொன்னா, தூண்டும் இன்னலும் வறுமையும் தொடர்தர துயரால் ஈண்டு வந்து உன இறந்தவர்க்கு இருநிதி அவளை வேண்டி ஈதியோ. எப்படி இவ்வளோ பெரிய ராணி நீ, இன்னி வரைக்கும் எப்படி கம்பீரமாக இருந்த, நாளைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டா, அங்கிருந்து மட்ராஸ்லேருந்து ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுக்கோ, அவர் பாவம் ஏகப்பட்ட கஷ்டம் இருக்குது, அப்பாவுக்கு டயாலிசிஸ் பண்ணணும், அம்மாவுக்கு கேன்சர், அதே சமயத்தில் ஒய்ஃபுக்கு வேறு உடம்பு சரியில்லை, பிள்ளையாண்டாருக்கு எபிபிஎஸ் சீட்டுக்கு பணம் கட்டணும், இத்தனை கஷ்டப்படுற மனுஷன் கை கை கிட்ட போனால் நிதி உதவி கிடைக்கும்னு ஒன்று தேடி வந்தா, எவ்வளோ பணம் வேணும்னு அவரை கேட்டையானா, அவர் நிறைய பணம் வேணுங்க, இரு நிதி கேட்குறேன், இரு நிதினா ரெண்டு இல்லை, இருன்னா பெரிய நிதி, சின்ன சின்ன காந்தி நோட்டெல்லாம் கொடுத்து கணக்காது, அவருக்கு பெரிய காந்தி நோட்டாக கேட்குறார், பண்டில் பண்டிலாக பெரிய காந்தி நோட்டு கேட்டுன்னு ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட யாச்சகம் கேட்டால் இப்போ அப்படி தூக்கி போடுறவனி. ஆனால் நாளைக்கு கௌசல்யி பிள்ளை ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆகிட்டா கௌசல்யிக்கிட்ட தான் சாவி இருக்கும், இந்த பணம் வேணும்னு நீ போய் கேட்கணும், அக்கா யாரோ ஏழை வந்து பணம் கேட்குறான், அவனுக்கு நிதி உதவி செய்ய ஆசைப்பட்றேன், கொஞ்சம் பணம் கொடுன்னு அவளை போய் கேட்பையா நீ, அந்த சீனை இமேஜின் பண்ணிக்கோ. கை கை பார்க்குறான், தாம் போய் சக்கலத்தி கௌசல்யிக்கிட்ட கொஞ்சம் சாவி எடுத்து பணம் கொடுங்கோ அக்கா அப்படின்னு கேட்குற நிலை வருமான்னு நினச்சா, அங்கே அடித்தாதான் கை கை விழுவான்னு கூனிக்கு தெரியும். தூண்டும் இன்னலும் வறுமையும் தொடர்தர துயரால் ஈண்டு வந்து இறந்தவர்க்கு இரு, இறந்தவன்னா மாண்டு போனவர் அல்ல, இது சின்னரா, தமிழை ரெண்டுரா இல்லை, சின்னரா பெரியரா ரெண்டு இருக்குது, சர்க்கரைக்கு போடுறரா, இது வந்து கற்கண்டுக்கு போடுறரா இல்லை, இல்லை ரஜினிகாந்துக்கு போடுறா, ஏதோ சரி வச்சுக்கோ. ஈண்டு வந்து உன்னை இறந்தவருக்கு இருநிதி அவளை வேண்டி ஈதியோ, அவளை போய் கேட்டோ கொடுப்ப, அல்லது வெழுகுதியோ, சே அவளை கேட்கணுமா, வெக்கமாக இருக்குது, கேட்கவே கூடாது,
ஆனால் நம்மக்கிட்ட நாடி வந்து இவளுக்கு கொடுக்க முடியலன்னு வெக்கப்பட்டேன் போவியா? விம நோயால் வாண்டு போதியோ, இந்த டென்ஷன்னாலே உனக்கு பிபி ஏறி அதனாலே உயிரை விட்டுடுவியா? மறுத்தியோ அல்லது யாருக்கு பணம் தர முடியாது அப்படின்னு யாச்சகம் கேட்ட வாளுக்கு இல்லைன்னு சொல்லிவிடுவியா? எங்கே நம்ம வாழ்ந்து எப்படி வாழப்போறேன்னு தெரியல, ஒரு ஃபியூச்சரை நினச்சிருக்கு, கவலையாக இருக்குது எப்படின்னு. ஒரு சீனை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினா கைகேயி முன்னாடி, கைகேயி எவ்வளோ கஷ்டம் வரும்னு காண்பிச்சான். அப்போவே அவளுக்கு வர்ச்சுவலாக கைகேசி கௌசல்யகிட்ட அக்கா பணம் கொடுன்னு கேட்டு இறக்கக்கூடிய கட்டம் வந்து கொடுத்துன்னு நினச்சிட்டான். இதிலிருந்து விடுவிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கைகேயி குனியை பார்த்து கேட்டான். இங்கே வால்மீகி ராமாயணத்தில் அற்புதமான ஸ்லோகம் ஒன்று இருக்குது. அவள் சொல்கிறா கைகேயி, அப்பா குனி உன்ன மாதிரி புத்திசாலியாக பார்த்ததில்ல, எப்படி ஃப்யூச்சர் நன்னா கண்டுபிடிச்சி வச்சுருக்க, நீ கூணலாக இருக்கிறது கூட ஒரு அழகாக இருக்கடி. அது எப்படி இருக்குன்னா தாமரைப்பு காற்றுல அப்படி வளைஞ்சா எப்படி இருக்கணும், அழகாக இருக்குன்னு கூனியை கவிதை பாடி வர்ணிக்கிறா கைகை. சாதாரண நாளில் கூனி எதிர்க்கிறந்தா கைகையை சாப்பிட்றாள், அண்ணன் போகிற பார்த்தல சோறைய வேண்டுகள் அப்புறம் வாணுவோம். இன்றைய தினம் அவளை பற்றி ஒரு அழகாக கவிதை பாடுறான், எவ்வளோ அழகாக இருக்கணும்னு பாடுறான். எதுனாலன்னா ராஜாஜி ரொம்ப அழகாக சொல்கிறார், அது சைக்கலாஜிக்கல் கண்டிஷன். ரொம்ப கஷ்டப்படுற பொழுது யாரும் நமக்கு உதவி செய்கிற மாதிரி தோன்றுடுதுன்னா அவர்கள் தான் மோஸ்ட் ஹேண்ட்ஸமாக நமக்கு அப்போ தெரியவா. ஆனால் பெரிய காதல் கல்யாணங்கள்லாம் பார்த்துருக்கேன், இந்த காதல் கல்யாணத்தில் ஒன்றும் காதலிக்கிற பெண் ரொம்ப அழகாக இருப்பாள், காதலிக்கப்படக்கூடிய ஆண்மகன் ரொம்ப அழகில்லாமல் இருப்பான், அல்லது இவன் ரொம்ப அழகாக இருப்பான் அந்த பொண்ணு அழகில்லாமல் இருக்கும். அரேஞ்ச் மேரேஜுக்குள்ளே இவ்வளோ மோசமாக இல்லை, காதல் மேரேஜ் ஏன் எப்படி இருக்குது, காதலுக்கு கண் இல்லை அப்படின்னு ஒருத்தர் இல்லை. இல்லை விஷயம் காதல் எங்கே அடிப்பான்னா அந்த பெண் ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருக்கிறச்ச சாமர்த்தியமான ஆண் பிள்ளை, அவளுக்கு காதலாக ரெண்டு வார்த்தை பேசினா அந்த பொண்ணு விழுந்துடும் அவ்வளோதான். அதே மாதிரி அவரை யார் லட்சியம் பண்ணாத பொழுது அந்த பெண் ஆறுதலாக சொன்னால் ஓ அவள் தான் ரொம்ப அழகாக தெரியும். இது உலக இயற்கை சைக்காலஜி. அதனால தான் கூனி கைகேயிக்கு இப்போ அழகாக தெரிஞ்சா தாமரைப்பூ காற்றுல வளைஞ்சது போல் கூனல் கூட அழகாக இருக்காது, உபமானம் கொடுத்து சொல்கிறேன். அப்படி தொழுத்தை கொடுந்தொழுத்தை கூனுருவில் கொடுந்தொழுத்தை அவள் சொல்லை கேட்டாள் கைகேசி. இவ்வளோ நல்லா இருந்தாள் கைகேயி, ஏன் இப்படி மாறி போயிட்டா அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பானகம் கிடைக்கிறதுக்காக மாறி போயிட்டா. கைகேயி மனசு எப்படி மாறித்து, அதற்கு காரணம் நம்பர் ஒன் அறக்கர் பாவமும், ராட்சசர்கள் பண்ண பாவம், ராட்சச குலத்தினுடைய தீங்கு, அவள் செஞ்ச பாவமெல்லாம் இப்போ பழந்தர தொடங்கிடுத்து, ராவணனுடைய தப்புக்கள்லாம் இப்போ அவனுக்கு பழி வாங்க வந்து கொடுத்து, அறக்கர் பாவமும் அல்லவர் இயற்றிய அறமும், அதே சமயத்தில் அறக்கர் இல்லாத மற்றவர்கள் செஞ்ச தர்மம் எல்லாமே பலிக்க ஆரம்பிச்சு கொடுத்து, எனவே அறக்கர்களுக்கு விநாச காலம் மற்றவர்களுக்கு சோபனமான காலம் வந்தது. எனவே தான் நல்லருள் துறந்தனல் தூமொழி மடமான். அப்பாவி கைகேயி மனசில் உள்ள ராமன் கிட்ட அன்பையும் கைகேசி கௌசல்ய கிட்ட இருந்த அருளை தான் எல்லாத்தையும் துறந்தாள். அவளுடைய இரக்கமின்மை என்றோ அந்த கைகேயினுடைய இரக்கம் இல்லாத தன்மை தான் எல்லாருக்கும் இன்றைக்கி பானகம் கிடைக்கிறது. ஆமாம் சுவாமி, இன்று இவ்வுலகங்கள் இராமன் பறக்கும் தொல்புகள் அவுதினை பருகுகின்றது. ராமனுடைய கல்யாண குணம் அப்படிங்கிற ராம நாம வைபவம், ராம சரித்திரம் அப்படிங்கிற பானகம் இந்த உலகம் முழுக்க இதனால தான் கிடச்சி. அதனால தான் ராமன் வைக்கி பானகம் கொடுக்கறது காரணமே அதுதான். ரொம்ப டயர்டாக இருக்கிறச்சே, ஒரு பானகம் சாப்பிட்டா அப்படி ஃப்ரெஷ் ஆகிடுவோமோ? அப்படி எம்பெருமான் ராமனுடைய சரித்திரத்தை கேட்டால் நாம் அடுத்த வினாடி ஃப்ரெஷ் ஆகிடும். ஆகினாலும் இந்த இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பானகம் கிடைக்கிறது, இந்த பானகம் எப்பொழுதும் உங்களுக்கு உதவி செய்யும். டயபெட்டிஸ் உள்ளவாலும் இந்த பானகத்தை சாப்பிடலாம், யாரும் இந்த பானகத்தை சாப்பிடலாம். இதில் தீய விளைவு கிடையாது, போதை தராது, அறிவை குறைக்காது, அறிவை வளரச் செய்யும், எந்த சைடு எஃபெக்டும் இல்லாத அற்புதமான பானகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமனுடைய சரித்திரம் என்ற பானகம் கிடைக்கணுங்கிற ஒரே காரணத்தை தான் கைகேசி மனம் மாறினாள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராமனை கானகத்துக்கு அனுப்பினாள். ராமன் மட்டும் அந்த கானகம் போக மறுத்திருந்தால் ராமாயணம் வந்திருக்காது, நமக்கு பானகமும் கிடச்சிருக்காது. அறக்கர் பாவமும் அல்லவர் இயற்றிய அறமும் துயக்க நல்லருள் துறந்தனல் தூமொழி முடமான். இரக்கமின்மை அன்றோ இன்று இவ்வுலகங்கள் இராமன் பறக்கும் தொல்புகள் அமுதினை பருகுகின்றதுவே. ஆகையினால தான் முன்னாடியே சொன்னேன், இது பானம் இல்லை பானகம், சாதாரண பானகம் இல்லை, இறந்தவரை பிழைப்பூட்டும் பானகம். இது ராமாயணம் இறந்தவரை பிழைப்பூட்டுமா?
எப்படி சொல்கிற? நான் சொல்லலை, பராசரப்பட்டார் என்கிற ஆச்சாரியன் இதப்பரம் மிருதசஞ்சீவனம் ராமச்சரித்திரம் என்று சொல்கிறார். மிருதசஞ்சீவனம், இறந்தவனை உயிர்ப்பிக்கும் ராமாயணம். அந்த இறந்தவர் என்பது ஆக்சுவலாக இந்த உலகத்தை விட்டு போகிற இறந்தவரே சொல்லலை. ஒரு நாள் எல்லாரும் இந்த உலகத்தை விட்டு போகணும், அப்படியே கிழவங்களாக இருந்துகிட்டே இருந்தால் நாடு என்ன கதியாகும் பாருங்களேன், அது வழி இல்லை. ஆனால் சில பேர் இருந்து கொண்டே இறந்தவர்களாக இருக்கும், நடைப்பணமாக வாழறோம், ஹோப்ஸ் இல்லாமல் இருக்கும், நம்பிக்கை இல்லாமல் இருக்கும், மற்றவர்களை நேசிக்க தெரியாமல் தவிக்கிறோம், தப்பை மன்னிக்க தெரியாமல் தவிக்கிறோம். அப்பெல்லாம் கொஞ்சம் ராமாயணம் கேட்டால் நாம் கூட கொஞ்சம் ராமன் மாதிரி நடந்துக்கலாமே, நமக்கு நல்ல குணம் வரலாம். அப்படி இறந்தவரை பிழைப்பூட்ட முடியும். அதனால்தான் கம்பன் சொல்கிறான், உத்தமன் இராமன் சென்றான் கானகம், உலகம் அனைத்தும் பெற்றது பானகம். அதான் சுவாமி விஷயம். இந்த பானக கானகத்த சமாச்சாரம் எங்கே இருக்குது? ராமாயணம் இறந்தவரை பிழைப்பூட்டும் அப்படின்னு பராசரப்பட்ட அருளி செய்தாரே, அது எங்கே இருக்குது? விஷ்ணு சகஸ்ரநாமம் எல்லாருக்கும் தெரிஞ்ச புஸ்தகம். அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 1000 திருநாமங்கள் திருமாலுக்கு சொல்லப்பட்டிருக்கு. விஸ்வம் என்றால் முதல் திருநாமம் என்று தொடங்கி 1000 திருநாமங்கள் கணக்கிட்டு விளக்கம் கொடுத்திருக்கார்கள் நம்ம ஆச்சாரியர் சங்கர பகவத் பாதாள். அற்புதமாக விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு உரை எழுதியிருக்கார். உண்மையிலேயே முதல் முதல்ல பகவத் பாதாள் நாம் எழுத வேண்டிய கமெண்ட்ரி ஒன்று உபனிஷத்துக்கு எழுதணும், அதுதான் ரொம்ப டாப் கஷ்டமான புஸ்தகம். ஒரு உபனிஷத்துக்கு கமெண்ட்ரி எழுத வேண்டும் என்று தான் ஆசைப்பட்டார் பகவத் பாதாள். எந்த உபநிஷத்துக்கு முதல்ல எழுதலாம்? டாஸ் போட்டால் பார்க்குறது ஏகப்பட்ட உபநிஷத்து இருக்குது, ஈச உபநிஷத், கேன உபநிஷத், கட்டோபனிஷத், முண்டகோபனிஷத், இப்படி பல உபநிஷத்து இருக்குது. எதற்கு முதல்ல விதிமுறை எழுதலாம், எதற்கு முதலில் பாஷ்யம் எழுதலாம் என்று பகவத் பாதர்கள் சிந்தித்தார். சிந்தித்த உடனே சிஷ்யனை கூட்டார். பத்மபாதர் பேர் தான் முதல் சிஷ்யன் அவருக்கு. பத்மபாதா, நம்ம நூலகத்துக்கு போ, கண்ணை மூடிக்கோ, உபநிஷத் புஸ்தகம் வச்ச காலமாரிலிருந்து எந்த சுவடி கண்டப்படுறதோ கள்ளப்படுறதோ எடுத்துன்னு வா, அதற்கு நான் விரிவுரை எழுதுகிறேன் அந்த உபநிஷத்துக்கு என்று சொன்னார். பத்மபாதர் போனார். அவர் உபநிஷத்துக்கள் அப்படின்னு அலமாரி, அந்த அலமாரியில் போய் இருக்கிற ஓலசுடைய கண்ணை மூண்டு குருதேவர் சொன்ன மாதிரி ஒன்று எடுத்தார். எடுத்து குருதேவர் முன்னாடி கொண்டு வச்சார். குருதேவர் பிரித்து பார்த்தார். பகவத் பாதாள் பார்த்தா அதில் போட்டிருக்கு, அதை அனுசாசன பருவணி விஷ்ணு சகஸ்ரநாம பிராரபியது, விஷ்ணு சகஸ்ரநாம அத்தியாய பிராரபியதே. மகாபாரதத்தில் அனுசாசன பருவாங்கிற டிவிஷனில் விஷ்ணு சகஸ்ரநாம அத்தியாயம் தொடங்கிறது. பத்மபாதா, நான் உன்னை என்ன கொண்டு சொன்னேன், உபனிஷத் தலைமாரியிலேருந்து ஒரு சுவடி எடுத்துன்னு வானேன், நீ மகாபாரதத்திலேருந்து ஒரு பகுதி எடுத்துன்னு வந்திருக்கியே, ஏன் மகாபாரத அலமாரிக்கு போய் கை வச்ச அப்படின்னு பகவத் பாதாள் கேட்டா. சுவாமி, நான் என்னவோ உபனிஷத்தில் தான் கை வச்சு எடுத்துன்னு வந்தேன், யாரோ மாற்றி வச்சுருக்கா போல், எங்கள் காலேஜில் பிள்ளை அப்படி தான் பண்ணுவோம், முக்கியமான புத்தகத்தை வேறு இடத்துல மாற்றி வச்சுட்டு வந்துடுவாள், அவனுக்கு தான் தெரியும், இந்த சட்டில் தேடிட்டுருக்கோம், அவன் போய் எடுத்து படிக்கிற நல்ல எண்ணம், மற்றவனுக்கு கிடைக்கூடாது நமக்கு மட்டும் கிடைக்கணுங்கிற நல்ல எண்ணத்தில் சில பேர் போடுவான். அந்த மாதிரி யாரோ வச்சுருக்கா போல இருக்கு. சரி, மற்றொரு முறை முயற்சி செய்ப்போ. மீண்டும் போனார். இதை மகாபாரத லைப்ரரியில் இந்த சுவடியை வச்சார் அந்த அலமாரியில். உபநிஷத் தலைமாரிக்கு போனார், கண்ணை மூழ்கினார், இன்னொரு சுவடி கையில் பட்டது, எடுத்துன்னு வந்தார், பகவத் பாதாள்கிட்ட கொடுத்தார். பகவத் பாதாள் பிரித்தார், பார்த்தார், அங்கே போட்டிருக்க அனுசாசன பருவணி ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமாத்யாய பிராரபியதே. ஏப்பா, நான் கொடுத்த புத்தகத்தை அலமாரியில் வைக்காமல் அதையும் எடுத்துன்னு வந்துட்டியா? இல்லை இல்லை, இது வேறு சுவடி, எத்தனை காப்பி விஷ்ணு சஹஸ்ரநாமம் இருக்குது தெரியலையே, போ இதையும் அலமாரியில் பாரத அலமாரியில் வச்சுட்டு இன்னொரு மூணாவது முறையை ட்ரை பண்ணு. மூன்றாவது முறை போனார் பத்மபாதர், கண்ணை மூழ்கினார், உபநிஷத் அலமாரியிலிருந்து இன்னொரு சுவடி எடுத்தார், வந்தார், பகவத் பாதாள் சமர்ப்பித்தார். பகவத் பாதாள் பிரித்து பார்த்தா, அத ஸ்ரீமதி மகாபாரதே அனுசாசர பர்வணி விஷ்ணு சகஸ்ரநாம அத்தியாய பிராரபியதே. எத்தனை காப்பியாக இருக்கும்? இல்லை, எதை எடுத்தாலும் விஷ்ணு சகஸ்ரநாமே வரதா, என்ன மாயமோ தெரியலை. ஆக பகவானுடைய உத்தரவு, விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு முதல்ல பாஷ்யம் எழுதணும் என்று சங்கர பகவத் பாதாள் விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு கமெண்ட் எழுதினார். அதன் பிறகு அற்புதமாக எழுதியிருக்கா, எவ்வளவோ விஷயத்தில் சொல்லியிருக்கா, எப்படி தான் சொல்லியிருக்கா, வியந்து வியந்து போகிறோம். 32 வயசுக்குள்ளே ஒருத்தர் எவ்வளோ புராணங்கள்லேருந்து கொட்டேஷன் கொடுத்து திருமாலுடைய ஒவ்வொரு திருநாமத்துக்கும் பின்னணியை இப்படி விளக்கி இலக்கியம் படைச்சிருக்காருன்னு ஆச்சரியப்படுறோம். அதற்கப்புறம் ரங்கநாதனை பார்த்து சொன்னாளா லக்ஷ்மி தேவி, உமக்கு பேர் 1000 வச்சுருக்கா, அத்தை அர்த்தம் எழுதுறதுக்கு பாவம் கஷ்டப்பட்டு கைலாச மலையிலேருந்து பூலோகத்துக்கு வந்து தன்னுடைய கூடவே இருக்க ஒய்ஃபை விட்டு சாமியாராக சன்னியாசியாக மாறி அவர் அர்த்தம் எழுதினார். நீர் பாட்டுக்கு படுத்துன்னு இருக்கிற நீரும் ஒரு அர்த்தம் எழுத வேண்டியதான் அதுக்கு. அதுக்காக ரங்கநாதன் தானே பராசர பட்டராக வந்து அதே விட்டு சஹஸ்ரநாமத்துக்கு வேறு கோணத்தில் வேறு ஆங்கிளில் வேறு விளக்கங்களோடு காண்பித்து அனுபவிக்க வச்சுருக்காரு.